ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ஐஃபோன் 15 பற்றி இந்த 15 மாடலில் ஐஃபோன் 14 மாடலையும் பார்க்க சில அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஐஃபோன் 15 சீரீஸ் இந்த இயர் செப்டம்பர் மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 சாம்சங் அவங்களோட ஃபோன்ஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சாம்சங் அவங்களோட ஃபோனையும் ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த ஃபோன்ஸ் பற்றியும் எங்களுடைய சேனலில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ ஐஃபோன் 15 பற்றி பார்த்துக்குவோம். அதை பார்த்திங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மாடல் மாதிரியே தான் இந்த ஐஃபோன் 15 மாடல்லையும் சைஸ், டிஸ்பிளே சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் சில ரூமர்ஸ் வந்திருக்கு ஐஃபோன் 15 பேக் சைட் எட்ஜஸ் கேவ் ஷேப்பில் இருக்கிறதா. பட் இது மாதிரி வரண்டு ஷுவராக சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் அவங்களுடைய 15 சீரீஸில் அல்ட்ரா மாடல் ஒன்றையும் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் இந்த மாடலும் ஷுவராக வரண்டு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 15 ப்ளஸ் மாடலில் 14 மாடலில் கொடுத்த அலுமினியம் பாடியை தான் இந்த 15 ப்ளஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் 15 ப்ரோ மாடலில் டைட்டானியம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி டைட்டானியம் யூஸ் பண்ணால் இந்த 15 ப்ரோ மாடல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 15 மாடலில் யூஎஸ்பி Type-C ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஆப்ஷன் மூலம் ஃபாஸ்ட்டாக எங்களுடைய டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த Type-C பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் கட்டாயமாக Type-C தான் யூஸ் பண்ணணுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தடவை ஐஃபோன் 15 மாடல்ஸில் Type-C யூஎஸ்பியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 15 ப்ரோ மாடலில் இன்னொரு கேமராவை அப்டேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பெரிஸ்கோப் கேமரா ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலம் பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணும்போது எங்களுக்கு கிளியரான குவாலிட்டியான இமேஜஸை எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 14 ப்ரோ மாடலில் அவங்க டைனாமிக் ஐலைன் ஆப்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 15 மாடலுக்கு 15 ப்ளஸ் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் இந்த 4 மாடல்ஸுக்கும் இந்த டைனாமிக் ஐலைன் ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது சிப்செட்டை பார்த்திங்கன்னா Apple அவங்களுடைய 14 மாடலுக்கு கொடுத்துருக்க A16 Bionic ப்ரொசஸர் தான் ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ளஸுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் இந்த மாடலுக்கு A17 Bionic ப்ரொசஸர் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் TNM பேஸ்ட் ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 15 பட்டன்லெஸ் ஃபோனாக தான் வரும்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஐஃபோன் 15 டீட்டெயில்ஸ் வரும்போது அதை பற்றி வீடியோஸும் நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 15 ப்ரோவில் டைனமிக் ஐலாண்ட் ஒரு ஆப்ஷனை எல்லா மாடல்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. USB Type-C கொண்டு வர போகிறாங்க. அடுத்த டிசைன்ஸில் இந்த வித சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப்ரோ மாடல்ஸுக்கு டைட்டானியம் பாடி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மாடல்ஸில் கேமராவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது பெரிஸ்கோப் கேமரா ஃபீச்சரையும் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ மாடல்ஸுக்கு ப்ரொசஸரையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 17 பயோனிக் ப்ரொசஸராக கொண்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவை உங்களை சந்திக்கிறோம்.